தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவு மேலும் வலுப்படும். ஜப்பான் பிரதமருக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வரும் 2024 ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்பார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கைவினை கலைஞர்களுக்கு அரசு நிறுவனங்களுடன் தனியார் அமைப்புகளும் உதவ முன்வர வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே 400 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. ஆப்கானிஸ்தான் மசூதியில் குண்டுவெடிப்பு. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம். ஐபிஎல் கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்று போட்டி நாளை தொடக்கம்.